ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஸ்க் லைஃப் மோட்டிவேஷன். நான் லைஃப் கோச் உமா. சிறு வயதிலிருந்தே எல்லைக்குட்பட்டு யோசித்து பழகிய மனதிற்கு எல்லைக்கு வெளியிலிருந்து சிந்திப்பது கடினமான காரியம். சமுதாய சட்டத்திட்டங்களை பார்த்து வளரும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த கோணத்தில் அணுக வேண்டும் என முன்கூட்டியே முன்னோர்கள் வரையறுத்துள்ள வரையறைக்குட்பட்டு காலகாலமாக வாழ்ந்து வளரும் பொழுது, இந்த வரைமுறைகள் பாதுகாப்பானது என மனம் நம்பும் பொழுது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நடைமுறை பழக்கத்தில் பழக்கப்படாத விஷயமாக மாறிவிடுகிறது. ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ள விஷயத்தை பின்பற்றுவது எளிது என மனதிற்கு ஒருவித நம்பிக்கை உண்டாகிறது. இப்படி எல்லைக்குட்பட்டு சிந்தித்து பழக்கப்பட்ட மனதை எல்லைக்கு வெளியிலிருந்து சிந்திக்க வைப்பது எப்படி என இப்போ பார்க்கலாம். இதற்கு இரண்டு வழிமுறைகள் இருக்கு, குறிப்பிடுத்துக்கோங்க. முதல் வழிமுறை, நீங்கள் தவறு என உங்களுக்கு நீங்களே நிரூபித்தல். நீங்கள் நினைப்பது சரி என உறுதியாக உங்கள் மனம் நம்பும் ஒரு விஷயத்தை பற்றி அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்க வைக்க முடியாது. உங்களுக்கு என ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது, உங்கள் இப்பொழுதைய ஹேர் ஸ்டைல் தவறு என நீங்கள் நம்பினா மட்டும்தான் புதிய ஹேர் ஸ்டைலுக்காக உங்களால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்க முடியும். அதனால் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்க விரும்புகிறீர்களோ அதனை பற்றி நீங்கள் ஏற்கனவே மனதில் கொண்டுள்ள எண்ணங்கள் தவறு என உங்களுக்கு நீங்களே நிரூபிங்க. ஒரு விஷயம் சரியா தவறா என்பது மனதின் நம்பிக்கைக்குட்பட்டது. ஒன்றை சரியென நிரூபிக்க மனதிற்கு விருப்பம் இருக்கும் பொழுது அதற்காக பல வழிகளை கண்டுபிடிக்க மனம் வேகமாக செயல்படும். இதே போல ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் தவறு என நிரூபிக்க திறந்த மனதுடன் விருப்பப்படுங்க. அதற்காக பல வழிமுறைகளை கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது வழிமுறை, உங்கள் மனதில் உள்ள முன்னுதாரணத்தை அளித்தல். ஒரு குழந்தையுடன் ஒரு ஐடியா கேட்டு பாருங்க, அதனால கிரியேட்டிவாக திங்க் செய்து நீங்கள் யோசிக்காத பதிலை சொல்ல முடியும். காரணம் என்ன? அதனுடைய எண்ணங்கள் தெளிந்த நீரோடை போல தெளிவாக இருக்குது, எந்த ஒரு முன்னுதாரணமும் அதன் மனதில் இல்லை. உங்கள் தாத்தா யோசித்தது போல் உங்கள் அப்பா யோசிக்க மாட்டார், உங்கள் அப்பா யோசிப்பது போல் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இந்த தலைமுறை இடைவெளி உங்கள் தாத்தா அப்பா மற்றும் உங்கள் மனதில் உள்ள அந்தந்த காலகட்டங்களில் கிடைத்த ஏற்படுத்தப்பட்ட முன்னுதாரணங்களின் வேறுபாடு. புது கலாச்சாரம், புது டிராஃபிக் ரூல்ஸ், பல புதிய விஷயங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் புதிதாக இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புது விஷயங்கள் அனைத்தும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்தனையால் உருவானது, எந்த முன்னுதாரணமும் மனதில் இல்லாமல் யோசித்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் என்ற எந்த ஒரு முன்னுதாரணமும் உங்கள் மனதில் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் புதிய ஹேர் ஸ்டைல் பற்றிய சிந்தனைகளுக்கு உங்கள் மனம் தடையாக இல்லாமல் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத தகவல்களே இல்லை. எப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுடைய சிந்தனையில் உருவாக வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்கும் விதம் முடிவு செய்யும். இப்படி யோசிக்கும் பொழுது பல கோணங்களில் யோசிக்க ஆரம்பிங்க. சிந்திக்கும் விதத்தை மாற்றுவது எப்படி என்ற தகவலை பற்றிய வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் செய்து பாருங்க. இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய சிந்தனை தொடர்பான சின்ன சின்ன சேகரிப்புகள் மட்டுமே உங்களிடம் தகவல்களாக இருக்கும். இந்த தகவல்கள் போதுமற்றதாக இருக்கும். இந்த சின்ன சேகரிப்புகளை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி மற்ற பல தகவல்களை சேகரிங்க. பல தகவல்களுடன் கூடிய புதிய எல்லைக்கு வெளியிலிருந்து சிந்திக்கும் எண்ணங்கள் உண்டாகும். எல்லைக்குட்பட்ட சிந்தனைக்கு மனம் பழக்கப்பட்டது தவிர்க்க முடியாதது. எல்லைகள் பாதுகாப்பானது என்ற நம்பிக்கை மனித மனதிற்கு உண்டு. எல்லைக்கு வெளியிலிருந்து சிந்திக்கும் உங்களுடைய புதிய சிந்தனையை எல்லைக்கு உட்பட்டதாக மாற்ற உங்கள் மனம் தானாக இயங்கும். மனதின் இவ்வித இயக்கத்தால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை செயல்படுத்தும் பொழுது என்ன ரிசல்ட் கிடைக்கும் என மனதில் கற்பனை செய்து பாருங்க. ஒரு நல்ல பெஸ்டான தீர்வாக இருக்கும் வரை புதிய சிந்தனைக்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டே இருங்க. எல்லைக்கு வெளியிலிருந்து சிந்திக்கும் புதிய சிந்தனையால் கிடைக்கும் தீர்வு அதிகபட்சமான நல்ல தீர்வாக அமைய தோல்வி பயம் அற்று இருப்பது முக்கியம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், கேள்விகளையும் கேளுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுமா.